செவிலித்தாயின் உடல்நிலையை பற்றி எப்படியாவது அரச வைத்தியர்களிடமிருந்து தெரிந்து கொண்டாக வேண்டும். அரச வைத்தியரே, வணக்கம். அரண்மனையில் தாயாருக்கு வைத்தியம் செய்ய ஒவ்வொருவரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா? நீ கவலைப்படாதே, அவர்களுக்கு நாங்கள் புது வகையில் வைத்தியம் செய்திருக்கிறோம். விரைவிலேயே குணமாகிவிடுவார். நாம் நினைப்பதை விட நன்றாக இருப்பார். அப்படியா? அது நல்ல விஷயம்தான். என்ன செய்கிறாய் சந்திரா? உனக்கு மூளை மழுங்கி விட்டதா என்ன? மகாராஜாவின் சிலை மீது கற்களை வீசுகிறாய், உனக்கு மூளை இருக்கிறதா இல்லையா? நான் வேறு என்ன செய்வது? ஒருவன் மற்றொருவருக்கு தொடர்ந்து துன்பத்தை அளிக்கையில் அவன் மேல் கல்லை வீசித்தானே ஆக வேண்டும். இதோ இந்த தனானந்தன் தான் ஆச்சாரியர் சாணக்கியருக்கு அவ்வளவு வேதனை அளிக்கிறான். அதை நினைத்து என் மனம் கோபத்தில் கொதித்துக் கொண்டிருக்கின்றது. என்னுடைய தாயையும் அடிமையாக்கி வைத்திருக்கிறான் இந்த தனானந்தன். ஒரேடியாக அழிந்து போகட்டும். இந்த தனானந்தன் தான் வெளிநாட்டிலிருந்து வந்த அந்த செல்யூக்கஸை நண்பனாக்கிக் கொண்டு பாரதத்தையே கைப்பற்ற எண்ணம் கொண்டிருக்கின்றான். பிறகு அவர்கள் நட்பை முறிக்க ஏன் முயற்சிக்காமல் இருக்கிறாய் சந்திரா? ஆச்சாரியார் இந்த காரியத்தை உன்னிடம்தானே ஒப்படைத்தார் சந்திரா? ஆம், ஏனென்றால் நான் தனியாக எதையுமே செய்ய முடியாது ஸ்தூல். எனக்கு வழிகாட்ட எவருமே இல்லையே. ஆச்சாரியரும் சரி, என்னுடைய தாயாரும் சரி. அதாவது? இன்றிலிருந்து ஆச்சாரியரை எவரும் சந்திக்க கூடாது என்று சட்டம் போட்டுவிட்டான். அதாவது இன்றிலிருந்து அவருக்கு போஜனம் ஜலம் எதுவுமே கிடையாது. அது மட்டுமல்லாமல் கங்கையிலிருந்து மண்ணை கொண்டு வருவதற்கு மற்ற அடிமைகளுடன் என் தாயையும் அனுப்பிவிட்டான். அந்த தனானந்தனால் மட்டும்தான் நான் இந்த இருவரையும் இப்போது பார்க்க முடியாத நிலை உருவாகிவிட்டது. அவர்களை பார்ப்பது எனக்கு மிகவும் முக்கியமாகும். நம்மிடம் நேரமும் இல்லை. செவிலித்தாயார் எப்போது வேண்டுமானாலும் விழித்துக் கொள்வார். என்ன செய்வது என்று நான் எதுவுமே புரியாமல் இருக்கின்றேன். ஆச்சாரியர் இல்லாமல் நான் ஒரு பானத்திற்கு சமமானவன். அதற்கு வில் இல்லாத காரணத்தினால் குறி வைக்க முடியாது. ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன் சந்திரா. நாம் ஏன் செலுக்கசையும் தனானந்தனையும் சந்திக்க வைக்கக் கூடாது? அவர்கள் இருவருக்கும் மிக அதிகமாக மதுபானத்தை அடித்து விடலாம். அதற்கு பிறகு அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் கடுமையாகி விடுவார்கள். அதன் பிறகு நாம் நினைத்தது நடக்கும். சரி சரி, விடு, நான் வேறு வழி யோசிக்கிறேன். சந்திரா, கண்டிப்பாக நான் உதவி செய்கிறேன். ஆனால் இப்பொழுது செல்ல வேண்டும். தனானந்தனின் சேனையின் ஒரு பகுதி செல்யூக்கஸை பார்க்க செல்கிறது. அவர்கள் எந்த நேரத்திலும் புறப்பட்டு விடலாம். இந்த நிலையில் நான் அங்கு இல்லை என்றால் அது சந்தேகத்தை உண்டாக்கும். என்ன, நீ என்ன கூறினாய்? அவர்கள் செல்யூக்கஸை சந்திக்க சென்றிருக்கிறார்களா? அப்படியென்றால் அவர்கள் புது ரணநீதியை அமைக்கிறார்கள். 15 ராஜ்யங்களை ஆக்கிரமிப்பதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரிந்துவிட்டது. ஆச்சாரியர் சாணக்கியர் என்னை நினைத்து பெருமைப்படப் போகின்றார். நண்பர்களே, உண்மையை சொன்னால் நீங்கள் இல்லாமலும் நான் எதுவும் கிடையாது. உங்களை விட்டால் எனக்கு தன்னம்பிக்கை அளிக்க இந்த உலகில் வேறு எவரும் கிடையாது. அதெல்லாம் சரிதான் சந்திரா. இப்போது நீ என்ன செய்ய போகிறாய்? என்ன திட்டம் என்றால், ஒரே விஷயம்,
ஒரே குறி அநேக லட்சியங்களை சாதிக்கும். நான் முதலில் என்ன செய்தாக வேண்டும் என்றால், நான் அமாத்தியரின் மனதில் அவனை பற்றிய சந்தேகத்தை முழுமையாக உண்டாக்க வேண்டும்.